திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே தேவாங்க சரணாலய பகுதியில் மண் லாரிகளில் சிக்கி நாள்தோறும் தேவாங்குகள் உயிரிழப்பதாக புகார் எழுந்துள்ளது வேடசந்தூர் தாலுகா ஐயலூர் பகுதியில் உள்ள தேவாங்கு சரணாலய பகுதியில் எந்த ஒரு அனுமதியும் இன்றி மணல் அள்ளப்படுகிறது இதற்காக பயன்படுத்தப்படும் கனரக வாகனங்களில் தேவாங்குகள் அடிபட்டு இறந்து விடுகின்றன நாள்தோறும் இரண்டு முதல் ஐந்து தேவாங்குகள் இவ்வாறு உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மழை ஓரத்துகளில் பார்த்தீங்கன்னா மண் குளியுமா மண்ணுகளை வண்டியில் அள்ளிகிட்டு போகிறாங்க இதில் அதில் போகிறப்ப பார்த்திங்கன்னா வந்து இது தேவாங்க அடிபட்டு செத்து கிடக்குதுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு தேவாங்கு நாலு தேவாங்க அடிபட்டு கிடக்குதுங்க இது பார்த்து அதை யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க அதை தூக்கி ஓரத்தில் போட்டு போயிடுறாங்க காக்கா அழு ஊற்றிட்டு போயிடுதுங்க இது யார் எந்த ஒரு இதுக்கும் இது தேவாங்க சலனை அமைச்சு ஒரு புரோஜனம் இல்லாமல் இருக்குதுங்க இந்த ஏரியா பகுதியில் அழிந்து வரும் தேவாங்கு இனத்தை காப்பதற்காக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு சரணாலயம் அமைத்துள்ளது நாட்டிலேயே முதலாவது தேவாங்கு சரணாலயம் என்று பெருமைக்குரிய இந்த வனப்பகுதியில் எவ்வாறு அனுமதி இல்லாமல் கனரக வாகனத்தில் மண் எடுத்து செல்கின்றனர் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர்